Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக சேனலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து நிறைய டவுட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த SWSS அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சரியா? நிறைய காலேஜஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட்ல என்ன போட்டுருப்பாங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க, இல்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட்ல எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பிரான்ச்சுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதே மாதிரி நீங்க போட்டிருக்கதை பார்த்துருக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னன்னா தெரிய மாட்டேங்குது சரியா? அதனாலதான் இதை என்ன பண்ணிருக்கோம், செப்பரேட்டாவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அதாவது எஸ்டபிள்யூ அப்படின்னா என்னன்னா சாண்ட்விச் அப்படின்னு அர்த்தம் சரியா? அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா நார்மலா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோம்னா நமக்கு எத்தனை இயர் நம்ம வந்து இன்ஜினியரிங் நம்ம படிப்போம் சொல்லி பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், படிப்போம். ஆனா இந்த எஸ்டபிள்யூல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய அதாவது பெஸ்டான காலேஜஸ்ல இந்த மாதிரி கோர்சஸ்ல இருக்கு. தியாகராஜா காலேஜ்ல இருக்கு, அதே மாதிரி பிஎஸ்டில இருக்கு, நிறைய காலேஜஸ்ல என்ன பண்றாங்க இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து அந்த இ புக்கு சரியா, அதாவது பழைய போன வருஷம் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், அந்த டிஎன்இஏட இ புக்கு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணா தெரியும் சரியா? அப்ப எஸ்டபிள்யூ அப்படின்னா சாண்ட்விச், அது வந்து நான் 5 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் சரியா? அதாவது 5th இயர் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் விசிட் டைரெக்டாக என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியலில் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன படித்தோமோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், போய் விசிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் கற்றுக்குவோம் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா சரியா? அப்போ எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ். இதை நீங்கள் சூஸ் பண்ணால்தான் சூஸ் பண்ணலாம், இதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சாண்ட்விச்சுங்கிறது என்னென்னா நீங்கள் 5 இயர்ஸ் படிப்பீங்க, அதாவது 4 வருஷம் படிக்கிறது, 5 வருஷம் படிக்கும் போது நீங்கள் நிறைய விஷயம் என்ன பண்ணலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாண்ட்விச் கோர்ஸ் வந்து சில காலேஜில் அவைல் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்எஸ் அப்படின்னா என்னன்னா இந்த எஸ்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட்ல எஸ்எஸ் இல்லாடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிராக்கெட்ல எஸ்எஸ் இல்லாடி சிவில் இன்ஜினியரிங் பிராக்கெட்ல எஸ்எஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்எஸ் நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எஸ்டபிள்யூ எந்தெந்த கோர்சஸ் இருக்கு, இந்த எஸ்எஸ் வந்து எந்தெந்த கோர்சஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து என்ன பண்ணுங்க அந்த கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த எஸ்எஸ்லாம் என்னன்னு தெரியல, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் சரியா? அதாவது இப்போ நிறைய காலேஜஸ்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆனா அது செல்ஃப் ஃபைனான்ஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா அதாவது கவுன்சிலிங் மூலமா வர்றது ரொம்ப பெஸ்ட். அதுவே நீங்க கவுன்சிலிங் மூலமா வந்து இந்த எஸ்எஸ் கோர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு 30,000 ஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவே நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு 50,000 ஃபீஸ் பே பண்ற மாதிரி நீங்க என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால ஒரு காலேஜ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா அதை அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது சரியா? அதனால எஸ்டபிள்யூ எஸ்எஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் சொல்லுங்க, அதை நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன். தேங்க்யூ.